Hi friends, in the video la namma part 5 session ah Dharmambal and Moovalur Ramamirtham rendu pera pathiyum paakaporum. So Tnpsc syllabus la enga cover aagudhu paathukonga. இது வரைக்கும் நம்ம வேலு நாச்சியார், அஞ்சலி அம்மாள், ருக்மணி தேவி அருந்தேல், ருக்மணி லக்ஷ்மி பதி, முத்துலக்ஷ்மி ரெடி பத்தி பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் தர்மம்பல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மூவலூர் ராமாமிர்தம் பார்க்கலாம். ஸோ தர்மம்பல் பார்த்தீங்கன்னா இந்த 18th century எண்டில் வந்து பிறந்திருக்காங்க. 1892-1959 கிட்டத்தட்ட ஒரு 69 இயர்ஸ் இருந்திருக்காங்க. எந்த டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்டு கருத்தட்டாங்குடி. இந்த பிளேஸ் வந்து ரொம்ப முக்கியம், எக்ஸாமில் கேட்க நிறைய சான்சஸ் உண்டு. கருத்தட்டாங்குடி தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் தான் பிறந்திருக்காங்க. அண்டு இவங்களுடைய ஏர்லி லைஃப் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஃபாதர் நேம் சாமிநாதன் செட்டியார், மதர் நேம் பாப்பம்மாள், அண்ட் ஹஸ்பண்ட் நேம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு ட்ராமா ஆக்டராக இருந்திருக்காங்க. ஸோ முனிசாமி நாயுடு இவங்க நேம் தான் பார்த்து வச்சுக்கோங்க, எக்ஸாமில் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி பாப்பம்மாள் யாருடைய தாயார் அந்த மாதிரி தான் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம வந்து ஏன்னா நமக்கு யூனிட் 8 ஒரு சின்ன சிலபஸ் தான், ஆனால் அதுலேருந்து வர மார்க்ஸ் பார்த்திங்கன்னா 30-40 marks. அப்போ ஒவ்வொரு ஏரியாவில் இருந்தும் எந்த அளவுக்கு என்னால் டீப்பாக கேட்கலாம், அதனால தான் நம்ம வந்து இந்த அளவுக்கு ஒவ்வொரு டாப்பிக்கும் டீப்பாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், இவங்களை பற்றி பேசிக் இன்ஃபர்மேஷன், அதாவது இவங்களுடைய ஸ்டடீஸ் இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய ஸ்டடீஸ் ரிலேட்டடாக இவங்க வந்து சித்தா மெடிசன் படிச்சிருக்காங்க. படித்தது மட்டும் இல்லாமல் சென்னையில் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் வர ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு சைட் மெடிக்கல் ஃபீல்டு இப்படி இருந்தாலும் இன்னொரு சைட் பார்த்திங்கன்னா இவங்க வந்து பப்ளிக் சர்வீஸ்லேயும் இறங்கியிருக்காங்க. மெயினாக வந்து பெரியார் கூட இருந்து இந்த விடோ ரீமேரேஜ், இன்டர் காஸ்ட் மேரேஜ், அதுக்கப்புறம் பெண் கல்வி இதுக்காக தான் வந்து குரல் கொடுத்துருக்காங்க. அண்ட் மெயினாக தர்மம்பால் அப்படின்னாலே தமிழ் தான், தமிழ் லிட்ரேச்சருக்கு தான் இவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் இவங்களுடைய ரோல் வந்து தமிழ் லிட்ரேச்சர், தமிழ் இலக்கியம்காக என்னென்ன தான் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1937-40 இதில் வந்து ஹிந்தி எஜுகேஷன் ப்ரோக்ராம்ஸ்க்காக கலந்து ஜெயிலுக்கு போயிருக்காங்க. பின்னாடி மூவலூர் ராமாமிர்தம் பார்ப்போம், அவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த 1937-40 வந்து இந்த மாதிரி ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்துக்கு கலந்து அவங்களும் வந்து ஒரு 6 months கிட்ட ஜெயிலுக்கு போயிருப்பாங்க. அண்டு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 1940 வரைக்குமே தமிழ் டீச்சர்ஸ்க்கு வந்து அந்த அளவுக்கு சேலரிஸில் அண்ட் ரெகக்னிஷன் எதுவுமே வந்து அந்த அளவுக்கு இல்லாததுனால எழவு வாரம்னு ஒரு ப்ரோக்ராம் நடத்தியிருக்காங்க. ஸோ இதனால் அப்போ வந்து எஜுகேஷன் மினிஸ்டராக இருந்த அவினாசலிங்கம் செட்டியார் அவர் வந்து ஓகே நாங்கள் தமிழ் டீச்சர்ஸ்க்கு மற்ற டீச்சர்ஸ் மாதிரி ஈக்குவல் பே வந்து தரோம் அப்படின்னு இந்த ப்ரோக்ராம்க்கு அப்புறம் ஒத்துக்கிட்டு இருந்திருக்காரு. ஸோ இதெல்லாம் தமிழ் லிட்ரேச்சர் பேஸ்டாக இவங்களுடைய ஒரு சில அச்சீவ்மெண்ட். இது மட்டும் இல்லாமல் சென்னை மாணவர் மன்றம் அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி கண்டக்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா 10 இயர்ஸ்க்கு மேலே இவங்க வந்து தலைவராக வந்து இருந்திருக்காங்க. அதில் மெயினாக அது எதுக்காக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தமிழ் வழியாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுடைய நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அண்டு தமிழை அவங்களுடைய ஸ்கோர்ஸும் வந்து இம்ப்ரூவ் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த சென்னை மாணவர் மன்றம். ஸோ இப்போ கூட நிறைய பேச்சு போட்டி, கையெழுத்து போட்டி இந்த மாதிரி தான் நிறைய நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு இவங்க வந்து ஒரு சோஷியல் ரிஃபார்மராக, அதாவது சமூக சீர்திருத்தவாதியாக என்னென்ன பண்ணியிருக்காங்க பார்த்திங்கன்னா, முத்துலக்ஷ்மி ரெடியோட தேவதாசி சிஸ்டம் இதுக்காக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சட்டம் பாஸ் பண்ணும்போது இவங்களுடைய சப்போர்ட் வந்து மெயினாக இருந்திருக்கு. பின்னாடி நம்ம வந்து மூவலூர் ராமாமிர்தம் பார்த்துருப்போம். ஸோ அவங்களும் வந்து இந்த சட்டம் இயக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட், பெரியாரோட சுயமரியாதை இயக்கத்துலேயும் இவங்க பங்கேற்று இருந்திருக்காங்க. பின்னாடி மூவலூர் ராமாமிர்தம் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு விஷயத்துலையுமே அவங்களுடைய கான்ட்ரிபியூஷனும் இருக்கும். நெக்ஸ்ட்டு இவங்களுக்கு கிடைச்ச ரெகக்னிஷன், அதாவது இவங்கள பெருமைப்படுத்துகிற மாதிரி என்ன இருந்திருக்கு பார்த்திங்கன்னா, இவங்களுக்கு வந்து வீர தமிழன்னை, ஏன்னா தமிழுக்காக இவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் அதிகமாக இருந்ததுனால வீர தமிழன்னை அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ணி 1951 இவங்களுக்கு ஒரு அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு இவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜென்ரலாக வந்து பெரியார் பெரியார் தான் சொல்லிட்டு இருக்கோம், ஆனால் அவங்களுடைய பேசிக்கான நேம் வந்து ஈவி ராமசாமி தான். ஸோ அந்த பெரியார்னு பட்டம் கொடுத்ததே பார்த்திங்கன்னா இவங்க தான். 1938 விமன் அசோசியேஷன் கான்ஃபரன்ஸில் இவங்க கொடுத்துருக்காங்க. இந்த இயர் தான் ரொம்ப முக்கியம், ஏன்னா மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும் ஈவி ராமசாமிக்கு பெரியார்னு பட்டம் கொடுத்தது யாருன்னா தர்மம்பால் சொல்கிறாங்க. ஆனால் அது என்ன இயர் தான் நிறைய பேர் அங்கே ஸ்ட்ரக் ஆவாங்க. ஸோ அதை வந்து லேர்ன் பண்ணிக்கோங்க. அண்டு அதே மேடையிலே பார்த்திங்கன்னா தியாகராஜ பாகவதற்கு ஏழிசை மன்னர் என்ற அவார்டும் இவங்க கொடுத்துருக்காங்க.
இதுதான் மட்டும் இல்லாமல் இவங்க தமிழுக்காக பார்த்திங்கன்னா இவங்க பிறந்த ஊரில் இருந்த இவங்களோட வீடு கருத்தாட்டாங்குடியில் இருந்த வீடை வந்து கரந்தை தமிழ் சங்கமுக்காக இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ஓவராலாக நம்ம தர்மாம்பால் பற்றி தெரிஞ்சிக்க வேண்டியது. நெக்ஸ்ட்டு டாபிக் பார்த்திங்கன்னா நம்ம மூவலூர் ராமாமிர்தம் பற்றி பார்க்கலாம். ஸோ இவங்களும் பார்த்திங்கன்னா 18th century தான் பிறந்திருக்காங்க. 1883 நம்ம முத்துலக்ஷ்மி ரெட்டி வந்து 1886 பிறந்திருப்பாங்க. தர்மாம்பால் வந்து 1890, இவங்க வந்து 1883 பிறந்திருக்காங்க. ஸோ 1883 டு 1962 வரைக்கும் இருந்திருக்காங்க. எந்த ஊரில் பிறந்திருக்காங்க பார்த்திங்கன்னா திருவாரூரில் தான் பிறந்திருக்காங்க. ஆனால் இவங்கள வந்து மயிலாடுதுறையில் மூவலூர் என்ற பிளேஸில் வந்து கூப்பிட்டு வந்துட்டாங்க. ஸோ இவங்களுடைய குலத்து பெண்கள் பார்த்திங்கன்னா நிறையா வந்து இந்த தேவதாசி சிஸ்டம் மாதிரி கோயிலில் வந்து பெண்களை வந்து அர்ப்பணிக்கிற ஒரு தொழிலாக தான் வந்து இவங்க குலத்து பெண்கள் தான் நிறைய செஞ்சுருப்பாங்க. ஸோ இதுக்காக இவங்க நிறையா குரல் கொடுத்துருப்பாங்க. அதனால் தேவதாசி சிஸ்டமில் அந்த லா பாஸ் பண்ண மெயினாக இவங்க இருந்திருப்பாங்க. ஸோ இவங்களை பற்றி பேசிக் இன்ஃபர்மேஷன் பார்த்திங்கன்னா இவங்களுடைய ஃபாதர் மதர் தான் இன்டர்நெட்டில் கிடைக்கல. இவங்களோட ஹஸ்பண்ட் நேம் வந்து சுயம்பு பிள்ளை. அண்டு இவங்க வந்து பேசிக்காக வந்து ஒரு தமிழ் ரிலேட்டடாக சோஷியல் ரிஃபார்மர், அதுக்கப்புறம் ஆத்தர், பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட், தமிழ் சமூக சீர்திருத்தவாதி, எழுத்தாளர் மற்றும் அரசியல் ஆர்வலராக இருந்திருக்காங்க. ஸோ இவங்களும் பார்த்திங்கன்னா பேசிக்காக வந்து இந்திய நேஷ்னல் காங்கிரஸில் வந்து இருந்திருக்காங்க. அண்டு பெரியார் வந்து எப்போ வந்து அந்த இடஒதுக்கீடு பிரச்சனையில் வந்து ஐஎன்சியை விட்டு வெளியில் வருவாரோ இவங்களும் அதுக்கப்புறம் வெளியில் வந்துருவாங்க அதிலேருந்து. ஸோ பெரியார் ஸ்டார்ட் பண்ண சுயமரியாதை இயக்கம் 1925 இவங்களும் ஒரு மெம்பராக இருக்காங்க. அண்ட் 1930 தான் பார்த்திங்கன்னா முத்துலக்ஷ்மி ரெட்டிக்காக இந்த தேவதாசி சிஸ்டம் பாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருப்பாங்க. பட் 1930 தான் பாஸ் ஆகியிருக்காது. ஸோ இவங்க இந்த தேவதாசி சிஸ்டம்காக பாஸ் பண்ணுறதுக்காக ஒரு நாவல் வந்து எழுதியிருக்காங்க. அது என்ன நாவல் பின்னாடி பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இதுக்காக நிறைய கேம்பெயின், அதாவது நிறைய போராட்டம் நடத்தியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் பார்த்திங்கன்னா ஒரு சைடு தேவதாசிக்காக முத்துலக்ஷ்மி ரெட்டி, தர்மம்பால், பெரியார், திருவிக்கா இந்த மாதிரி எல்லா லீடர்ஸோட கான்ட்ரிபியூஷன் எல்லாமே சேர்ந்து பார்த்திங்கன்னா மெட்ராஸ் தேவதாசி ப்ரிவென்ஷன் ஆஃப் டெடிக்கேஷன் ஆக்ட், அப்படி இல்லைன்னா 1947 தேவதாசி அபாலிஷன் பில் என்றது பாஸ் ஆயிருக்கு. அதாவது தேவதாசி ஒழிப்பு மசோதா 1947 நடைமுறைக்கு வந்திருக்கு. ஸோ நம்ம முன்னாடி தர்மாம்பால் பார்க்கும்போது பார்த்துருப்போம், 1937 to 1947 பார்த்திங்கன்னா இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்திருக்கும். ஸோ அதில் வந்து இவங்க எல்லாருமே கலந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இவங்க வந்து 6 weeks வந்து இதுக்காக ஜெயில் போயிருப்பாங்க. முன்னாடி வந்து 6 months சொல்லியிருந்தேன், அதை வந்து கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ இவங்க வந்து பெரியார் கூட இருந்தாலும் நிறைய பேர் இந்த பெரியாருக்கும் மணியம்மைக்கும் மேரேஜ் வந்து நடந்திருக்கும் 1949. அப்போ வந்து அண்ணா வந்து மெயினாக பெரியாரை விட்டு பிரிஞ்சிருப்பாங்க. ஸோ அதில் வந்து இவங்களும் பார்த்திங்கன்னா மூவலூர் ராமாமிர்தமும் பெரியாரை விட்டு பிரிஞ்சு இந்த டிஎம்கே என்ற ஒரு கட்சி வந்து தொடங்கியிருக்கும். ஸோ அதில் வந்து இவங்களும் ஒரு மெம்பராக இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து இறக்குற வரைக்கும், அதாவது 1962 இறந்துருக்காங்க. ஸோ அது வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த டிஎம்கேயில் ஒரு சப்போர்ட்டராக இருந்திருக்காங்க. அண்ட் ஃபைனலாக நம்ம எல்லாருக்குமே தெரியும் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம் என்றது தமிழ்நாடு கவர்மெண்ட் பாஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட நாவல் வந்து நம்ம முன்னாடி பார்த்தோம்னா அந்த நாவல் நேம் வந்து தாசிகளின் மோசவலை அல்லது மதிப்பற்ற மைனர் அப்படின்னு ஒரு நாவல் தான் இவங்க எழுதியிருக்காங்க. அதாவது தேவதாசிகளோட கஷ்டத்தை சொல்கிறதுக்காக. நம்ம வந்து யூனிட் 8 டாபிக் வைஸ் ஒவ்வொரு டாப்பிக்கும் கண்டென்ட் ப்ளஸ் க்வெஸ்டின் அனலிசிஸ் பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ இதில் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நம்ம என்னென்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், என்னென்ன இன்கம்ப்ளீட்டாக இருக்குன்னு. இதில் வந்து ரோல் ஆஃப் விமன் இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் வந்து இன்கம்ப்ளீட்டாக இருந்தது. இதனுடைய கண்டென்ட் வந்து நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த டாபிக் ரிலேட்டடாக டிஎன்பிஎஸ்சியில் என்னென்ன க்வெஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ நீங்கள் யூனிட் 8 பிளேலிஸ்ட்டு எடுத்து பாருங்கள். நான் ஓரளவுக்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வந்துக்கிட்டே இருக்கேன். கண்டிப்பாக இதை வந்து அரேஞ்ச் பண்ண பண்ண உங்களுக்கு வந்து ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் இதை வந்து பார்க்க பார்க்கற ரீச்சாக இருக்கும். ஸோ நாங்களும் வந்து இதை கண்டினியூஸாக பண்ண முடியும். அதுக்காக தான் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இந்த டாபிக் ரிலேட்டடாக அனலைசிஸ் பார்ப்போம். PDF டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸ் தாங்க.
அண்ட் மறக்காமல் ஸ்மார்ட் ஐடியாஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.